Nelly Palayam Kottaiyil, Inipakkathil Virpanai Seyyappatta Pakodavil, Palli Irandhu Kidantha Pugaipadam Veliyagi, Athirchiyai Yerpaduthiya Nilaiyil, Kadaiyil Aayvu Seidha Unavu Paadhukappu Thurai Adhigarigal, Kadaiyai Oru Naal Adaikka Uttaravittanar. Kooduthal Vivarangalai, Seidhiyalar Muthukumaraswamy Vazhanga Ketkalam, Vanakkam Muthukumaraswamy, Vivarangalai Padivu Pannunga. Vanakkam Manisha, Nellai Mavattam Palayam Kottai Thekku Bazaaril Iyangi Varum, Prabala Lala Kadaiyana Sriram Lala Kadaiyil, மகாராஜ நகரை சேர்ந்த வாடிக்கையாளர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பக்கோடா ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று அதை உடைத்து பார்த்தபோது அதில் பல்லி இருந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடைபேசக்கூடிய பாக்கெட்டில் பக்கோடாவுடன் பள்ளி பொரியலும் சேர்த்து வழங்குவதாக தகவல் வைரலாக பரவியது. இந்த சூழ்நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சசி தீபா, உணவு பாதுகாப்பாளர் சங்கரலிங்கம் தலைமையிலான குழுவினர் அந்த கடைக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடையில் வைக்கப்பட்டிருந்த இனிப்பு பலகாரங்கள் கண்ணாடி கொண்டு மூடப்படாமல் இருந்து திறந்த வழியில் வைத்து விற்பனை செய்வது தெரிய வந்தது. மேலும் பலகாரங்கள் செய்யக்கூடிய சமையல் கூடம் வந்து சுத்தமாக இல்லை என்றும் சோதனையில் தெரிய வந்தது. அதனை அடுத்து 24 மணி நேரம் கடையை அடைத்து சுத்தப்படுத்தி கடையை திறக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் அந்த வாடிக்கையாளர் வந்து கடை உரிமையாளர் சுப்பிரமணியனிடம் வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பணம் கேட்டதால் அந்த செய்தியை வெளியே கொண்டு செல்லாமல் இருப்பதாக பணம் கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அவர் கடை உரிமையாளர் சுப்பிரமணியன் மாநகர காவல்துறை ஆணையாளர் செந்தாமரை கண்ணனிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசுவாமி.